ஹை ஹலோ, வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ஸோ என்ன சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறளோட பார்ட் தேர்ட் ஆஃப் தி வீடியோ. ஸோ திருக்குறள் சீரீஸ் நம்ம சூஸ் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன் 2021 ரெண்டு கொஸ்டின் செவன்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறள்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மேற்காணம் திருக்குறளில் இடம்பெறும் இம்மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை அப்படின்றது. இந்த குறள் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் இறைமாற்று அதிகாரம்ல இருக்கு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. நெக்ஸ்ட் வந்து, ஹவு டஸ் திருவள்ளுவர் கைடஸ் டு ஓவர்கம் ட்ரபிள், அதாவது துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என்று திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். இந்த குறள் பார்த்திங்கன்னா அதே செவன்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறளில், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர், அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். ஸோ இந்த ரெண்டு தான் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் திருக்குறள்லேருந்து எடுத்திருக்கனால நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. யூனிட் 8, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடில். ஸோ இம்பேக்ட் ஆஃப் திருக்குறள் ஆன் ஹியூமனிட்டி, அப்புறம் வந்து ஃபிலாசபிக்கல் கண்டென்ட் இன் திருக்குறள். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து சிலபஸோட லிங்க் ஆகுது. அண்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோன்றனால 29. ஸோ இறைமாச்சு அதிகாரம், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ஸோ இயற்றல் அப்படின்னா பொருள் வரும் வழிகளை அறிதலும், ஈட்டலும்னா அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தலும், காத்தலும்னா சேர்த்த பொருளை பாதுகாத்தலும், காத்த வகுத்தலும்னா காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதலும் சிறந்த அரசின் செயலாகும், வல்லதரசு. அதாவது இயற்றல்னா என்னென்ன சோர்ஸில் நம்மளுக்கு வந்து இன்கம் வரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் ஈட்டல்னா அந்த தெரிஞ்சுக்கிட்ட வழியில் போயிட்டு அந்த பொருளை ஈட்டுறது. அண்ட் அந்த பொருள் ஏர்ன் பண்ண இன்கம்மை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், அண்ட் ப்ரொடெக்ட் பண்ணி டிவைட் பண்ணணும் அவங்களோட சப்ஜெக்ட்ஸ், அதாவது மக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு அரசு வந்து சிறந்த அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. நெக்ஸ்ட் வந்து, படைக்குடி கூலமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படைனா வீரம் மிக்க படை, குடினா நாட்டுப்பற்று மிக்க மக்கள், கூல் அப்படின்னா எடுக்க குறையாத செல்வம், அமைச்சர்னா நாட்டின் நலமறிந்து செயல்படும் அமைச்சர், நட்புனா துன்பத்தில் உதவும் அண்டை மாநில நட்பு, அரண்னா அழிக்க முடியாத காவல். இந்த ஆறும் உடையது தான் வந்து சிங்கம் போன்ற ஒரு அரசு. ஆறும் உடையான் அரசருள் ஏறுனா சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படை வீரம் மிக்க படை, அப்புறம் மக்கள் அதாவது நாட்டுப்பற்றோடு இருக்க ஒரு மக்கள், கூல்னா செல்வம் வந்துக்கிட்டே இருக்கிறது, அமைச்சர்கள் வந்து நாட்டோட நலனை வந்து தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுற அமைச்சர்கள், அப்புறம் எதா பிரச்சனை அப்படின்னா உதவக்கூடிய அண்டை மாடின பக்கத்து நாடு, அப்புறம் அரண்னா அழிக்க முடியாத காவல். இது எல்லாமே இருக்கிறது தான் வந்து சிங்கம் போன்ற ஒரு அரசு. நெக்ஸ்ட் வந்து, அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை அப்படின்னா அநீதிக்கும் பகைவர்க்கும் பயப்படாதிருப்பது, ஈகைனா வேண்டுவோர்க்கு வேண்டிய கொடுப்பது, அறிவுனா வருமுன் காக்கும் அறிவு, ஊக்கம்னா ஆபத்து வந்த பின் தளராத ஊக்கம். ஸோ இந்த நாளும் இருக்கிறது தான் வந்து குறையாமல் இருப்பது தான் வந்து ஆளுவோரின் இயல்பாக இருக்க வேண்டும். இந்த நாளும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அஞ்சாமைனா யாருக்கும் பயப்படக்கூடாது, நம்ம கிட்ட வேணுன்றவங்க கிட்ட கொடுக்கணும், அண்ட் முன்னாடி லீடர்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் இருக்கணும். அண்ட் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஓகே ஹோப்பே இல்லை, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஹோப்பை லூஸ் பண்ணாதவங்களோட அவங்க தான் வந்து கவர்ன் பண்ணுறதுக்கான இயல்பு. இதெல்லாமே வந்து ஒரு ஆட்சியாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இயல்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. நெக்ஸ்ட் வந்து, தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு. இது வந்து நம்மளுக்கு குவெஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தது.
ஸோ தூங்காமைனா செயல் ஆற்றுவதில் சோர்வு இல்லாமை. ஸோ ஒரு ஏதாவது ஒரு செயல் செய்யணும், ஸோ அதை வந்து ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் நான் அப்புறம் செய்கிறேன் அப்புறம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து கல்வி அணை என்ன என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு நாலேஜ், அந்த கல்வி இருக்கணும். துணிவுடைமைனா தீயவை எதிர்த்தாலும் நல்ல செய்வதற்கு ஏற்ற துணிவு, அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கரேஜ் ஒரு பிரேவ் வேணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயும் அந்த பிரேவோடு நடக்கக்கூடிய இது இதுவும் வந்து ஆள்வோர்வர்க் தட் மீன்ஸ் ஆள்பவர்க்கு கவர்ன் பண்ணுறவங்களுக்கு இந்த மூணு குவாலிட்டிஸும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. நெக்ஸ்ட் வந்து அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையதரசு, அறநெறி தவறாமலும் குற்றமேதும் இழைக்காமலும் வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்கள் ஆவார்கள். அரண் இழுக்காதுன்னா அறநெறி தவறாமலும், இழுக்காது ஸோ குற்றமேதும் இழைக்காமல், ஸோ அற வழியில இருந்து வெளில போகாம இருக்கிறது, எந்த தீய குற்றம் எதுவுமே வந்து செய்யாமல் இருக்கிறது, அப்புறம் வந்து வீரத்தோடு இருக்கிறது, மானத்தோடு இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஆட்சி செய்வர்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அறன் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்கா மானம் உடையதரசு. ஸோ மானம் இருக்கணும், மரண் இழுக்கான வீரம் இருக்கணும், அப்புறம் அறம் நெறி தவறாமலும் இருக்கணும், இழுக்காதான் குற்றம் எதுவும் இழைக்காமலும் இருக்கணும். அறன் இழுக்காது அல்லவை நீக்கி மரண இழுக்கா மானம் உடையதரசு. நெக்ஸ்ட் வந்து காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலன் நிலம், நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாய் இருந்தால் ஆளுவோரின் ஆட்சி பரப்பு விரிவடையும். ஸோ காட்சிக்கு எளியன் அப்படின்னா யாராச்சும் நம்மக்கிட்ட நீதி கேட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்க ஈஸியாக பார்க்கக்கூடிய ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறவங்களும், யார்கிட்டையும் வந்து கடும் சொல்ல சொல்லாமல் இருக்கிறவங்களும், அந்த மாதிரி இருக்க ஒரு ஆட்சி செய்கிற ஒரு ஆள்மையுடையவர்களுக்கு அவங்களோட ஆட்சி செய்யக்கூடிய நிலம் அந்த டெரிட்டரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீக்கூறும் மன்னன் நிலம், அந்த மாதிரி இருக்க ஒரு மன்னனுக்கு அவங்க ஆட்சி செய்யக்கூடிய இடம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலன். நெக்ஸ்ட் வந்து இன்சொல்லால் இத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண்டனைத்து இவ்வுலகு, இனிய சொல்லுடன் பிறருக்கு கொடுக்கவும் அவர்களை காக்கவும் ஆற்றல் பெற்ற அரசிற்கு அது எண்ணிய எல்லாவற்றையும் இவ்வுலகம் தரும். இன் சொல்லால்னா இனிய சொல்லுடன் பிறருக்கு கொடுக்கவும்னா ஈத்தளிக்க பிறருக்கு கொடுக்கறதுக்கும், வல்லார்க்கு தன் சொல்லால் அவர்களை காக்கவும் ஆற்றல் பெற்ற அரசிற்கு தான் கண்டனைத்து இவ்வுலக, நம் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையுமே இந்த உலகம் நம்மளுக்கு திரும்ப கொடுத்துரும். இன் சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் அவங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ இந்த உலகம் தன் சொல்லால் தான் கண்டனைத்து இவ்வுலகு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும், நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும். ஸோ முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், நீதி தவறாம மக்களை காப்பாற்றுற ஒரு மன்னவன், மக்கள் வந்து அந்த அரசரை எப்படி நினைப்பாங்க அப்படின்னா கடவுள்னு நினைப்பாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து செவிகை பச்சோர் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு, செவிகை சொற்பொறுக்கும்னா காத குடையக்கூடிய அளவுக்கு ஒரு கடுஞ்சொல்ல பொறுத்துக்கொள்கிற பண்பாளரின் அரசுக்குத்தான் மக்களிடம் மதிப்பு இருக்கும். செவிகை சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன்னா ரொம்ப தீய சொல்லையும் பொறுத்துக்கக்கூடிய ஒரு பண்பு உடைய அரசருக்கு இந்த மக்கள் வந்து ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. செவிகைப்பச் சொற்பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. நெக்ஸ்ட் வந்து கொடையலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி, கொடை அப்படின்னா நல்வாழ்வுக்கு வேண்டியவற்றை வழங்கி, கொடைனாவே கொடுக்கறது தான், ஸோ வழங்கி, செங்கோல்
நிலை சாரி அலின்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ கொடை வந்து கொடுக்கறது, அலி அப்படின்றது நிலை உணர்ந்து கருணை காட்டியும், செங்கோல்னா நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தியும், குடி அப்படின்னா மக்களை பேணி காப்பதே ஒரு அரசுக்கு புகழொலி சேர்ப்பதாகும். ஸோ நல்லது நல்ல விஷயத்துக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி எந்த இடத்துல யாருக்கு கருணை காட்டணுமோ அவங்களுக்கு வந்து கருணை காமிக்கணும். நீதி தட் மீன்ஸ் பார்ஷியாலிட்டி பார்க்காம ஆட்சி நடத்தணும். ஸோ நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்தணும். அதே மாதிரி மக்களை வந்து காப்பாற்றணும். இது எல்லாமே தான் வந்து அந்த மன்னனுக்கு வந்து புகழை வந்து சேர்க்கிறது. கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர்க்கு ஒளி. நெக்ஸ்ட் அதிகாரம் கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஸோ கற்க அப்படின்னா கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்பவை கற்றப்பின் அந்த மாதிரி ஒரு கற்ற கல்வியை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ கற்றப்பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். கற்க வேண்டியவற்றை பிழை இல்லாமல் கற்க வேண்டும், கற்றப்பின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். நெக்ஸ்ட் வந்து என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. என்னென்ப ஏன எழுத்தென்பனா எண்ணும் எழுத்தும், இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னா இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு கண்கள் போன்றவைன்னு சொல்றாங்க. ஸோ என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. நெக்ஸ்ட் வந்து தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணினா தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும், அதுபோல் கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். ஸோ தொட்டனைத்து ஊறும் மணற்கேணினா நம்மளுக்கு தோண்ட நீர் எப்படி வந்துகிட்டே இருக்கோ, மாந்தர்க்கு வந்து கற்றனைத்து ஊறும் அறிவு, கற்க அறிவும் வந்து வளர்ந்துக்கிட்டே போகும். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. ஸோ கேடில் விழுச்செல்வம் அழிவில்லாத ஒரு சிறந்த செல்வம் அப்படின்னா அது கல்வி தான். அதை தவிர சிறந்த செல்வம் வேற ஏதாவது இருக்கா? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. நெக்ஸ்ட் வந்து கண் உடையர் என்பவர் கற்றார் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர். கண்ணில்லாவிடினும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார், கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும். கண் உடையர் என்பவர் கற்றார் முகத்திரண்டு புண் உடையர் கல்லாதவர். ஸோ கல்லாதவருக்கு கண் இருந்தாலுமே அதை வந்து புண் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. கற்றவருக்கு கண் இல்லைனாலும் கண் உடையவராகவே அவங்கள தான் பார்ப்பாங்க. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஸோ மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனம் கலங்குவதும் அறிவர் சிறந்தோர் செயலாகும். உவப்ப தலைக்கூடி அப்படின்னா மகிழ்ச்சி பொங்க உவகைன மகிழ்ச்சி சொல்லுவோம் இல்லையா. ஸோ உவப்ப தலைக்கூடினா மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும், உள்ள பிரிதல்னா பிரியும் போது மனம் இவங்களை விட்டு பிரியுறோமே அப்படின்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வர மாதிரி அவங்களோட பழகிறது தான் வந்து அறிவர் சிறந்தோரோட செயல் அப்படின்னு சொல்றாங்க. உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பி பணிந்து கற்றவரே உயர்ந்தவர், அப்படி நின்று கற்க வெக்கப்பட்டு கல்லாதவர் இழிந்தவரே. உடையார் முன் ஒரு பொருள் நிறைய வச்சிருக்காங்க. செல்வர்களுக்கு முன்னாடி இல்லாதவங்க எப்படி நிற்கிறாங்களோ அதே மாதிரி ஏக்கற்றும் கற்றார்னா அதாவது ஆசிரியர்கிட்டயும் அந்த மாதிரி நின்று கற்றுக்கிட்டவங்க தான் வந்து உயர்ந்தவங்க. அப்படி நின்று கற்றுக்கிறதுக்கு வெக்கப்பட்டு கல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இழிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வெக்கப்பட்டு படிக்காமல் இருக்கிறவங்கள வந்து இழிந்தவர்னு சொல்கிறாங்க. ஸோ உடையார் முன் எல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். நெக்ஸ்ட் வந்து யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல்னா கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம்,
யாதானும் நாடாமல் ஊராமல்னா என் எல்லா ஊரும் சொந்த ஊராம் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஸோ இதனை தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன்? ஸோ படித்தவனுக்கு எல்லா நாடும் சொந்த ஊர், எல்லா நாடும் சொந்த நாடு, எல்லா ஊரும் சொந்த ஊர், இப்படி இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டுமே சாகர வரைக்கும் ஏன் படிக்காம இருக்காங்க? யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. ஒருவன் ஒரு பிறவியில் கற்ற கல்வி அவனுக்கு ஏழு பிறப்பிலும் எழும் பிறவிதோறும் கூடவே சென்று உதவும். ஒருமை கண்ணா அவன் ஒரு பிறவில தான் கற்ற கல்வி, அவன் படிச்ச கல்வி அப்படின்றது அவனோட ஏழு பிறவிலையும் போய் ஹெல்ப் பண்ணும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். ஸோ நம்ம படித்த கல்வியால் உலகம் வந்து மகிழ்வதை வந்து பார்த்த அறிந்தவர்கள் கற்றவர்கள் வந்து திரும்ப அதே கற்றுக்க தான் வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம படித்த கல்வியால் இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்து ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப படிக்க தான் விரும்புவாங்க. தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். ஸோ இந்த வீடியோ சீரியஸ் இதோட முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.